हेलो फ्रेंड्स, वेलकम टू सरिगमास किचन। इनकी नाम पाक रेसिपी मंगा पचड़ी। अब ना पुलिपान रे मचर अोले सीवे तुंडा वचर अगुत वचर वेलते वह ना पागे फिल्टर पड़ी वचर अरक दूसी मणल போய்டுங்க அதுக்காக நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க அடுத்ததா இப்போ நான் ஒரு குக்கரில் இந்த மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கிறேங்க அதோட நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கேங்க எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்துக்கோங்க மாங்காயில் இந்த உப்பு காரம் எல்லாமே வந்து நல்லா பரவலாக வர மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இப்போ நான் குக்கரில் ரெண்டு விசில் வச்சு வேக விட போகிறேங்க சீக்கிரமாக உங்களுக்கு அது வெந்துடுங்க இப்போ நான் ரெண்டு விசில் வைக்க போகிறேன் ரெண்டு விசில் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா மாங்காய் துண்டுகள் எல்லாம் இந்த டைமில் நான் வெள்ளைப்பாக இதில் நான் சேர்க்க போகிறேங்க வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் இதில் சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு மாங்காய்க்கு ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கூடவோ குறைச்சலோ நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா இதையும் நம்ம கலந்துக்கலாங்க மாங்காய் துண்டுகளும் வெல்லமும் நல்லா கெட்டி ஆகணுங்க அதுக்குள்ளே நம்ம தாளிச்சுக்கலாங்க நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல எண்ணெய் சேர்த்துருக்கேன் அடுத்ததான் கடுகு சேர்த்துக்கிறேங்க கடுகு நல்லா பொரியணுங்க கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கிறேங்க அடுத்ததா இரண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க எல்லாத்தையுமே நம்ம அந்த மாங்காய் பச்சடியில் சேர்த்துடலாங்க நல்லா இப்போ நீங்கள் அதை கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு சேர்ந்து கெட்டி பதம் வந்துருச்சு பார்த்தீங்களா இனிப்பு காரம் புளிப்பு எல்லா சுவையும் சேர்ந்து ஒரு சூப்பரான யம்மியான டேஸ்டில் நமக்கு மாங்காய் பச்சடி ரெடி ஆகிக்கிட்டே இருக்குங்க இந்த பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா அதை கலந்துக்கிட்டே இருக்கணுங்க நம்மளுடைய பச்சடி ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி ரெசிபியை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் Thank you for watching.